ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரில் நடந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்த விஷயம் கிடையாது, ஒரு சில மாதங்கள் முன்னாடி நடந்த விஷயம்தான். ஸோ சிலிர்க்க வைக்கும் ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்து வந்து நீங்களும் ஒரு பாசிட்டிவ் வைபாக மாறணும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணணும், பொறுமை வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்ன்றது வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நாங்களே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். என் ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்டோரி தான் இது சொல்ல போகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணுறப்பவே வந்து பீரியட்ஸ் ஒரு டேப்லெட் போட்டு எனக்கு பீரியட்ஸ் சரியாக வரலை, நான் என்ன பண்ணட்டும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே அவங்க கேட்டாங்க. எத்தனை நாள் ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிருக்கு மேரேஜ் ஆகி. 3 வருஷம் கழித்து ப்ரெக்னன்சிக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணியிருக்காங்க, 3 வருஷம் ஆகியும் வந்து கிளிக் ஆகலை. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, IUI ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் செட் ஆகலை. ஃபாலிகுலர் ஸ்டடியே ஒரு 3 to 4 times கிட்ட போயிருக்கு, IUI ஒரே ஒரு டைம் தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 to 6 months கிட்ட ஆயிடுச்சு. அது வரைக்கும் ரெகுலராக இருந்த பீரியட் அதுக்கப்புறம் மிஸ் ஆகுது. ஸோ மிஸ் ஆனோடனே ஒரே ஹாப்பி. ஒரு 40 days மேலே செக் பண்ணுறப்ப கிட்டு நெகட்டிவ். சரி, கிட்டு நெகட்டிவ், நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியடாக மாறிடுச்சோம் என்னமோ தெரியல. நம்ம வந்து இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தனால ரெகுலராக வந்துச்சு. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு 5 to 6 months எடுத்துகிட்டு இருந்தனால இர்ரெகுலர் ஆகிடுச்சாட்டுக்குன்னு அவங்க நினச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, அவங்க ஒரு 10 days கழித்து வாங்க, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான் இருக்காங்க. பிளட் டெஸ்ட்லேயும் நெகட்டிவ். சரின்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம், அவங்களுக்கு வந்து பீரியட் ஆகிற இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு எண்ணம், ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரின்ட்டு அவங்க வந்து ஒரு 50 days மறுபடியும் வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 days கழித்து வேறு ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க, அல்ட்ராவிஜினல் ஸ்கேனு. ஸோ அல்ட்ராவிஜினல் ஸ்கேனில் கர்ப்பப்பையில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இது வந்து பேபியாக இருக்க வாய்ப்புள்ள. ஸோ பிளட் டெஸ்ட் இன்னொரு டைம் எடுத்து பார்க்கலான்னு இன்னொரு டைம் பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ். ஸோ வந்து நெகட்டிவ் தான் வருது, பிளட் டெஸ்ட்டு நெகட்டிவ் தான் வருது, அல்ட்ராவிஜினல் ஸ்கேன்லேயும் பேபி தெரியல. ஸோ இந்நேரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 to 62 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற டேப்லெட் போடுறத விட வேற வழி இல்லை. ஏன்னா நாட்கள் போய்கிட்டே இருக்கு, உங்களுக்கும் வந்து 31 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரினா அவங்களும் பீரியட்ஸ் வர டேப்லெட் போட்டுட்டாங்க. போட்டுட்டு அவங்க 3 நாளைக்கு தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து போட்டு மறுபடியும் வரலை, மறுபடியும் 1 week ஆயிடுச்சு, மறுபடியும் வரலை பீரியட்ஸ். திருப்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிற டேப்லெட் போட்டும் பீரியட்ஸ் வரலன்ட்டு. மறுபடியும் அவங்க டேப்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா டோஸ் உள்ள டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம சிஸ்டர் வந்து என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜேர்னி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வந்து நேச்சுரலாக பீரியட் வர்றதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே வந்து நான் யார் எப்போ ஜாயின் பண்ணாலும் எடுத்தோன்னே நான் வந்து நெகட்டிவாகவே யோசிக்க மாட்டேன். ஸோ எது எப்படியோ எனக்காக ஒரு 10 வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து 70 days மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்காக ஒரு 10 வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா அவங்களும் ஒரு நம்பிக்கையாக வெயிட் பண்ணாங்க. 10 கழித்து செக் பண்ணாங்க, நெகட்டிவ். சரின்னு பிளட் டெஸ்ட் எடுக்க போனாங்க, நெகட்டிவ். சரின்ட்டு வந்து சொன்னாங்க, இல்லை சிஸ்டர் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹோம் ரெமடிஸ் சொல்லிட்டேன். ஹோம் ரெமடிஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், சரி என்னதான் நம்ம டேப்லெட்ஸ் போட்டு வந்து பீரியட்ஸ் வரலன்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹோம் ரெமடிஸில் ஒரு சில பேத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அவங்களும் ட்ரை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 80-85 days கிட்ட ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் பீரியட்ஸ் வரலை. சரின்ட்டு சரி அப்படியே விட்டுருங்க சிஸ்டர், அதுவே வரலை, ஏதோ வந்து ஏதோ ஒரு நல்ல நேரம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, இவ்வளோ தூரம் நம்ம பீரியட் ஆகிற டேப்லெட் போட்டு
இன்ஜெக்ஷன் போட்டு ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணி 85 days ஆகியும் நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆகலை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம்னா மறுபடியும் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டேப்லெட்ஸ் எதுவும் போடாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், வரப்போ வரட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு ஆனால் ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, சிஸ்டர் இது போல் வந்து எங்கள் பெரியமாக்கு கூட இருந்திருக்கு. எங்கள் பெரியமாக்கு வந்து 8 months தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ இது போல் கூட உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னோடனே, என்ன சிஸ்டர் இதெல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நடந்த உண்மையை தான் சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு அப்படி நடக்குமானாங்க. அப்படி நினைக்காதீங்க, நம்ம எது நினைக்கிறோமோ அதான் நடக்கும், பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெசேஜ்லேயே தான் நான் பேசினேன். மெசேஜ் ப்ளஸ் அப்பப்போ ஒரு ஃபோன் கால், முக்கியமான இதுக்கு மட்டும் ஃபோன் கால்ஸ். ஸோ ஓகேன்னு நான் பேசினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி வந்து ஒரு கிட்டு போட்டு செக் பண்ணலாம், எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95 days கிட்ட ஆயிடுச்சு, கிட்டு போட்டால் பாசிட்டிவ். உடனே சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க, சிஸ்டர் வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு 4 to 5 days தான் வந்து சரி இது ஒருவேளை குழந்தை இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன், நான் நினச்சதுனால தான் என்னமோ தெரில எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னாங்க. எனக்கும் உடம்பெல்லாம் சிலுக்குது, எனக்கும் கண்ணெல்லாம் கலங்குது அவங்க சொல்ல சொல்ல. ஆக்சுவலாக நான் அப்போ வந்து ட்ராவலில் இருந்தேன், அவங்க சொல்ல சொல்ல கண்ணு கலங்குது, எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரே சந்தோஷம், சரி சிஸ்டர் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி காட்டின ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, வேறு ஹாஸ்பிட்டல் போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் இது எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க, இத்தனை நாள் எதுவுமே கிட்ட எடுத்துகிட்டு போங்க, கிட்ட எடுத்துகிட்டு பாசிட்டிவ் டாக்டர் செக் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க ப்ராப்பராக பிபி வெயிட்டு செக் பண்ணி ஸ்கேன் பிளட் டெஸ்ட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்க வேறு ஹாஸ்பிட்டல், நான் வந்து கொஞ்சம் ராசி, ஸோ ஒரே ஹாஸ்பிட்டல் வந்து போனனாலேயே கூட வந்து ஏதோ ஒரு ராசி செட் ஆகாமல் இருக்கலாம், வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன ராசி, நல்ல நேரம், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால், பாசிட்டிவ் வைப் இருந்தால் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போங்க. அதே போல் ஒவ்வொரு டைமும் அவங்க தனியாக போனாங்க, இந்த டைம் வந்து உங்கள் அம்மாவையோ மாமியாரோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாரையோ ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போங்க, மாற்றி போங்க, ஒரே மாதிரியே தனியாக போவேனா மாற்றி போங்கன்னு சொல்லி சொன்னேன். சரின்ட்டு அவங்களும் அதே போல் வந்து ஃபாலோ பண்ணாங்க. பார்த்தா 3 months குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்ட்டாங்க. 3 months குழந்தை ஸ்கேனில் தெரில, பிளட் டெஸ்ட்டில் தெரில, 3 months கழிச்சு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கு கேர்ள் பேபி பார்ன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில மாதங்கள் முன்னாடி தான் வந்து அவங்க வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஸோ இதே அப்போயோ இப்போயோ நடந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபியூ மந்த் பிஃபோர் நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ 3 months குழந்தை வந்து தான் வயிற்றில் இருந்தது சுமந்தது, 2 times பீரியட் ஆகிற டேப்லெட் போட்டு நேச்சுரல் ரெமெடிஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி கடைசி வரைச்சும் அந்த பீரியட்ஸ் வராமல் பேபியும் நல்லா க்ரௌத் ஆகி இருக்குது, நடந்த ஒரு உண்மையான நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்டோரி தான். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நம்பிக்கையாக இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கும் பாசிட்டிவ் வைபு உங்களுக்கு கிட்டு பாசிட்டிவாக வரும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் வரணும், சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சாமிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.